அழைப்புக்கு பதிலடி கொடுத்த சஜித் பிரேமதாஸ். பொதுமக்களுக்கு காவல்துறையினர் விடுத்த விசேட அறிவித்தல். தென்னிலங்கையின் பல பகுதிகளில் பதற்றம், கட்டுப்படுத்த முடியாது திணறும் காவல்துறை. 4 புதிய அமைச்சர்கள் நியமனம். ரணிலின் நியமனத்தை ஏற்க மறுக்கும் பௌத்த தேரர். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே விடுத்த அழைப்புக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் மறுப்பு தெரிவித்துள்ளார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கும் புதிய அரசாங்கத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியை இணையுமாறு இன்று காலை சஜித் பிரேமதாசவுக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. குறித்த கடிதத்திற்கு பதிலளித்த சஜித், கோட்டாபயவிடம் கோரிய முடிவில் எந்த மாற்றமும் இல்லை எனவும், இம்முடிவில் இனியும் நிலைத்திருப்பார் எனவும் பதிலளித்துள்ளார். கடந்த மே மாதம் 9 தேதி ஏற்பட்ட அமைதியின்மையை தொடர்ந்து வீடுகள், வர்த்தக நிலையங்களில் இடம்பெற்றும் வன்முறை செயல்கள் மற்றும் கொள்ளை சம்பவங்கள் தொடர்பான தகவல்களை 1997 மற்றும் 119 போன்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக காவல்துறையினருக்கு அறிவிக்குமாறு ஸ்ரீலங்கா காவல்துறை பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர்கள் குறித்த அறிக்கையில் அதனை குறிப்பிட்டுள்ளனர். நாட்டில் கடந்த 9 தேதி அரசை எதிர் ஆர்ப்பாட்டங்கள் மீது மஹிந்தவின் ஆதரவாளர்கள் தாக்குதல் மேற்கொண்டிருந்தனர். குறித்த தாக்குதலால் ஏற்பட்ட அமைதியின்மையை தொடர்ந்து பொதுமக்கள், ஆளுங்கட்சி உறுப்பினர்கள், அரசு ஆதரவாளர்கள் என பலரின் வீட்டை சேதப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு ஆமர் வீதியில் மக்கள் வீதியை மறைத்து ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். எரிவாயு கோரியே இவ்வாறு ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் காலை 6 மணிக்கு ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்ட நிலையில் இன்று காலை முதல் கொழும்பின் பல பகுதிகளில் மக்கள் எரிவாயு கோரி வீதிகளை மறைத்து ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை இன்று மாலை 6 மணிக்கு மீண்டும் ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 4 புதிய அமைச்சர்களுக்கான நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் வெளிவிவகார அமைச்சராகவும், தினேஷ் குணவர்த்தன பொது நிர்வாகம், உள்நாட்டு விவகாரங்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் பிரசன்ன ரணதுங்க நகரப்புற அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு வசதிகள் அமைச்சராகவும், எரிசக்தி அமைச்சராக கஞ்சன விஜயசேகரவும் நியமிக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் தற்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் தற்போதுள்ள சமூக முறைமையை மாற்றியமைக்க முடியாது. அவர் அரசியல் அமைப்பிற்கு முரணாகவே பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார் என அமரபுர மகாசங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் 1948 முதல் பாதுகாக்கப்பட்டு வந்த ஜனநாயகத்திற்கு என்ன ஆயிற்று? மகாநாயக தேரர்கள் இந்த மாற்றத்தை எதிர்பார்க்கவில்லை எனவும் அச்சங்கம் தெரிவித்துள்ளது. புதிய பிரதமரின் நியமனம் தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அச்சங்கத்தின் பொதுச் செயலாளரும் பதில் மகாநாயக தேரருமான பேராசிரியர் பள்ளி ஹாந்தரே ரத்னசார தேரர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், நாட்டில் தனிநபரை அடிப்படையாக கொண்டு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். சமூகத்திலிருந்து கட்சி சாராத ஒரு தலைவரே அரசு தலைவராக தெரிவு செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ரணிலின் அழைப்புக்கு பதிலடி கொடுத்த சஜித் பிரேமதாஸ். பொதுமக்களுக்கு காவல்துறையினர் விடுத்த விசேட அறிவித்தல். தென்னிலங்கையின் பல பகுதிகளில் பதற்றம், கட்டுப்படுத்த முடியாது திணறும் காவல்துறை. 4 புதிய அமைச்சர்கள் நியமனம். ரணிலின் நியமனத்தை ஏற்க மறுக்கும் பௌத்த தேரர்.